ஒரு ரேஷன் கார்டில் வந்து ஒரு பேர் வந்து எப்படி நீக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஒரு பேர் நீக்கிறதுக்கு முதல்ல யார் அவங்க நீக்கவங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று மேரேஜ் ஆனவங்க. ஓகேவா, ஒரு பொண்ணு இருக்காங்க இல்லை ஒரு பையன் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அவங்களுக்கு தனியாக ரேஷன் கார்டு வாங்கணுன்றதுக்காக நீக்குவாங்க. ஓகேவா, அவங்க மாரி நீக்கிறவங்களுக்கு என்ன டாக்குமெண்ட் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஆதார் கார்டு, அந்த கல்யாண இன்விடேஷன், ஓகே, உங்களோட கல்யாண பத்திரிக்கை. சரிங்க சார், நான் கல்யாணமே பண்ணல சார், ஆனால் எப்படி இது பண்ணுறதுங்கன்னா, ஒன்று அவங்க கல்யாணம் வந்து சாரி பத்திரிக்கை இல்லாமல் அவங்க லவ் மேரேஜாக பண்ணி அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்னென்ன ப்ரூஃப் தேவை பார்த்தீங்கன்னா, மனைவி போயிட்டு இந்த இடத்துல தான் அவங்க கல்யாணம் ஆகி இவங்க கூட இருக்காங்க அப்படின்னு சொல்லி கைப்பட ஒரு லெட்டர் எழுதுறோம். ஓகேவா, அந்த லெட்டரு அடுத்து உங்களுடைய ஆதார் கார்டு, அதை வச்சு நீங்கள் நீக்கிக்கலாம். சரிங்க சார், சின்ன பசங்களாக இருக்காங்க அவங்களுக்கு ஏதாவது எப்படி சார் கல்யாண பத்திரிக்கைலாம் வைக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சின்ன பசங்களுக்கு வந்து நீங்கள் ஆதார் கார்டு மட்டும் வச்சா போதும். ஓகேவா, சின்ன பசங்களுக்கு ஆதார் கார்டு மட்டும்தான், பட் பர்த் சர்டிஃபிகேட் இருக்குது சார் அதை வச்சு பண்ணணும் கேட்டிங்கன்னா, பர்த் சர்டிஃபிகேட் வச்சு பண்ணிங்கன்னா ஓகே ஆகாது, அவங்களுடைய ஆதார் கார்டு மட்டும் வச்சு நீங்கள் அப்லோட் பண்ணிங்க நீக்கினீங்க அப்படின்னா நீக்கும். ஓகேவா, அது வந்து ஓகே பண்ணுவாங்க, இல்லை நீங்கள் நீக்கிறது வந்து நீக்கினா கூட அவங்க அப்ரூவல் வந்து கொடுக்க மாட்டாங்க. அதனால் ஆதார் கார்டு மோஸ்ட்லி இருக்கணும், ஆதார் கார்டு வச்சு நீக்கலாம். கல்யாணம் ஆனவங்களா இருந்தால் ஆதார் கார்டும் அவங்களுடைய கல்யாண பத்திரிக்கை இருக்கணும். ஓகேவா, இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு எப்படி அப்ளை பண்ணுறதை நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்குவோம். இந்த வெப்சைட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி இதான் மெயின் பேஜ். இதில் கீழே ஸ்கொயர் பண்ணிட்டே வந்தீங்கன்னா அங்கே கீழே வந்தீங்கன்னா குடும்ப உறுப்பினர் நீக்கணும் இருக்கும். ஓகேவா, அதை வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகேவா, மின்னநாட்டு தொடர்பு சேவையில் வந்து குடும்ப உறுப்பினர் நீக்கணும் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஷோ ஆகும். இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து நீங்கள் என்டர் பண்ணுமே இருக்கும். ஓகேவா, உங்களுடைய ரேஷன் கார்டில் எந்த நம்பர் கொடுத்துறீங்களோ அந்த நம்பரை வந்து நீங்கள் என்டர் பண்ணணும். அந்த நம்பரை என்டர் பண்ணிவிட்டு கீழே இருக்க கேப்சா கோட கொடுத்துட்டு பதிவு செய்ய அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓடிபி வந்து சென்ட் ஆகும். ஓகேவா, அதனால் கரெக்டாக நீங்கள் பார்த்துக்குங்க. இப்போ நான் வந்து மொபைல் நம்பர் என்டர் பண்ணிட்டேன், மொபைல் என்டர் பண்ணிட்டு கேப்சர் கோடும் கொடுத்துட்டு பதிவு செய் அப்படின்றத வந்து நான் கிளிக் பண்ணுறேன். ஓகேவா, இப்போ பதிவு செய் அப்படின்றத கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓடிபி வந்திருக்கும், அந்த 7 டிஜிட்டல் நம்பர் வந்திருக்கும். அந்த 7 டிஜிட்டல் நம்பர் வந்து பார்த்து என்டர் பண்ணிவிட்டு பதிவு செய்யின்னு திரும்பி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓகே ஆகும். அந்த ஓடிபி வந்து 300 வினாடி கூட தான். ஓகேவா, அதை கரெக்டாக பார்த்துங்க. இப்போ வந்தீங்கன்னா சேவை தொடர்பு செயலில் வந்து குடும்ப உறுப்பினர் நீக்கு அப்படின்றத செலக்டில் இருக்கான்னு செக் பண்ணிங்க. ஓகேவா, அதை வந்து செலக்ட் பண்ணிங்க. அதை செலக்ட் பண்ணிட்டு அப்புறம் கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆவண தேர்வு இருக்கும், அதில் என்னென்னா இறப்பு சான்றிதழ் இல்லை திருமண சான்றிதழ் தத்தெடுப்பு சான்றிதழ் அந்த மாதிரி இருக்கும். நம்ம இதர கொடுத்து ஆதார் கார்டு வந்து அப்லோட் பண்ணுங்க. ஓகேவா, இதோட PDF JPG எவ்வளோ இருக்கணும் பார்த்தீங்கன்னா, சப்போர்ட் பண்ணுற ஃபைல் பண்ணுங்கள், 1 MB இருக்கணும். PNG GIF JPG PDF இதோட இதெல்லாமே அப்லோட் பண்ணலாம். ஓகேவா, அது அக்செப்ட் ஆகும். சரிங்களா, இப்போ நான் வந்து ஆதார் கார்டு, இப்போ அவங்க கல்யாணம் ஆயிருக்கு ரெண்டுமே, நான் ஆதார் கார்டு அவங்க கல்யாண பத்திரிக்கை அது ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணி நான் எடிட் பண்ணி வச்சிருக்கேன். அது எடிட் பண்ணதை ஃபைலில் கிளிக் பண்ணி அந்த லொக்கேஷனில் கொடுத்துட்டு பதிவு செய்யற அப்படின்னு கொடுத்தனா ஆவணம் வந்து அப்லோட் ஆகிடும். ஓகேவா, அப்போ அந்த இதர இதில் வந்து மேரேஜ் இது வந்து அப்லோட் பண்ணுன்னா இப்போ என்ன ரீசன் கேட்கும். ஓகே, அந்த ரீசனை வந்து நீங்கள் கம்பல்சரி ஃபில்அப் பண்ணால் தான் நெக்ஸ்ட் ஸ்டெப் போகும். அது என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, நான் மேரேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்லி போட்டிருக்கேன். ஓகேவா, மேலே மேரேஜ் கீழே வந்து திருமணம் அப்படின்றத கொடுத்துக்கலாம். இந்த காரணம் தானே சார் இல்லை, இதுவங்க வந்து கல்யாணம் ஆனவங்க அதனால் இதை அப்படி கொடுக்குறேன். இல்லை ஒரு சில பேர் நீங்கள் வேறு ரீசனுக்காக எதனா பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ரீசனை மட்டும் சொல்லிவிட்டு யார் அவங்களோ அவங்கள வந்து டிக் பண்ணிவிட்டு கீழே வந்து உறுதி ஃபார்ம் இருக்கும், அதுலேயும் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு டிக் பாக்ஸை கிளிக் பண்ணோடனே பதிவு செய்யணும் இருக்கும். அந்த பதிவு செய்ய கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அவங்க நேம் வந்து ரிஜெக்ட் ஆகிடும். ஓகேவா, ரிஜெக்ட் ஆன மாதிரி சொல்லி உங்களுக்கு ரிசிப்ட் வந்திருக்கும், தங்களுடைய கோரிக்கை வெற்றிகரமாக பதிவேற்றப்பட்டது, குறிமுனர் நீக்கம்னு சொல்லி குறிப்பு என்னும் இருக்கும். அந்த குறிப்பு எண்ணை வந்து நீங்கள் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா, அந்த குறிப்பு எண்ணை வச்சு தான் நீங்கள் ரிசிப்ட் டவுன்லோட் பண்ணணும். அது எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, முன்பக்கம் சிலிண்டரை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மெயின் பேஜுக்கு வரும். அந்த மெயின் பேஜுக்கு வந்ததுக்கப்புறம் கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அட்டையத்தோட தொடர்புலேயே வந்து அட்டை தொடர்பான சேவை நிலை அறின்னு இருக்கு பாருங்க லாஸ்ட்டாக, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான இது வந்து காமிக்கும். இதில் வந்து உங்களுடைய குறிப்பு எண்ணு நீங்கள் காப்பி பண்ணுறீங்களா, அந்த குறிப்பு எண்ணை கொடுத்துட்டு பதிவு செய் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன ஸ்டேட்டஸ் காமிச்சிரும், இங்கே பதிவு இருக்கணும் இருக்குல்ல அதில் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கணும் அந்த அப்ளிகேஷன். ஓகேவா, தமிழில் வேணால் பதிவு இருக்குன்னு கொடுங்க, இங்கிலீஷில் வேணால் டவுன்லோட் அப்ளிகேஷன் கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆன கீழே அதை கிளிக் பண்ணி அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து போய் தாலுகா ஆஃபீஸில் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஓகே பண்ணிடுவாங்க. ஓகேவா, இதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம், இல்லை நீங்கள் சேவ் பண்ணாலும் ஒரு PDF வந்து சேவ் பண்ணிச்சுக்கலாம். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம தமிழ் டெக்னாலஜி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போகிற ஒரு வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். ஓகே பாய்.